வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் முழு ஒழுங்கு அமல்படுத்தப்படுமா? எப்போது? புதிய தகவல். தற்போது அதிர்ச்சி தரும் செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறாங்க? தேர்தலுக்கு பிறகு மீண்டும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுமா? எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடனே தேவைப்படினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்கப் பண்ண கிளிக் பண்ணி சப் பண்ணிங்க. பக்கத்தில் பில் பண்ணோம் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த மாதம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அதன்படி தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் ஆன இன்று படிப்படியாக கொரோனா பாதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. எனவே தொற்று பொருளை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முழு ஒழுங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக மக்கள் வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு 7ஆம் ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட்டதை தற்போது புதிய தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட தமிழக அரசு அனுமதி வழங்க. அதே போன்று தேர்தலுக்கு பிறகு மீண்டும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுமா என மக்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் நடத்த தமிழக அரசு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு மீண்டும் முழு ஒழுங்கு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக பரபரப்பு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அடுத்த 2 வாரங்களுக்கு மக்கள் எச்சத்துடன் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளார். அதே போன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவதால் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுமா என மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கொரோனா பாதிப்பு 9000க்கும் கீழ் குறை மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட வாய்ப்பு இல்லை என தற்போது சமூக வட்டாரங்கள் கூறப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என மக்கள் அச்சப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் பிப்ரவரி மாதங்கள் இறுதி கட்டத்தில் இறுதி வாரங்கள் கட்டாயம் முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.